ராக அனுபவத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராகம் வேத சக்கரத்தில் அஞ்சாவது ராகமான கௌரி மனோகரி. இந்த ராகத்துக்கு கருணை வீரம் ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் வாழ்க்கையில எல்லா ஆசையும் துறந்து முக்தி அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு வந்து அவன் வீரனா இருந்தா மட்டும் போறாது, சாந்தனாவும் இருக்கணும். அதுக்கு குருவோட கிருபை வேணுங்கிறதுனாலதான் தியாகராஜ சுவாமிகள் இந்த ராகத்துல குருலேக்க எட்டுவண்டி குணிக்குன்னு இன்னைக்கும் திருவையாறுல பஞ்சரத்னம் பாடுறதுக்கு முன்னாடி குருவோடைய ஸ்துதியாக இந்த கீர்த்தனத்தை பாடுற. ரொம்ப கம்பீரமான ராகம். இதுல என்னென்ன ஸ்வரங்கள்லாம் வருதுன்னு பார்த்துன்னா சரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரி ச. அந்த மத்தியமத்தில் ஒரு நிறுத்தி கொடுத்தோம்னா எவ்வளவு கம்பீரமா இருக்கு பாருங்க. அதனாலதான் இந்த மகாவித்யநாத சிவனுடைய மேளகர்த்தா மேள ராக மாறிக்கால சிட்டஸ்வரத்துல மத்தியமத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்திருக்கார். என்ன சுரங்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுன்னு மேல போகலாம். சஜம் சதுஸ்ருதி ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் காக்கலி நிஷாதம் சட்ஜம் சஞ்சாரங்கள்ல சரி க ரி க ம க ம ப ம ப த ப த நி த நி ச ச நி த நி த ப த ப ம ப ம க ம க ரி க ரி ச. நம்ம சரளி ஜெண்ட தாட்டு வரிசைகள்லாம் இந்த மாதிரி நல்ல ராகங்களையும் பாடி பார்க்கலாம். இந்த எப்படி ஆரம்பிக்கிறதுனா சனித பம பதனி சனித பம கரி ரி க ம அப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. சனித பம பதனி சனித பம கரி ரி க ம கௌரி மனோகரி
ரொம்ப நல்லா ஸ்வரங்கள் எப்படி அசைதுன்னே பார்க்கலாம், கேட்கறத மட்டும் இல்ல பார்க்கவும் செய்யலாம். ரிகம மகரி சனி தபம பதனி சரிகம ரிகம கம பம ப
ரசமும் இருக்கு, சாந்த ரசமும் இருக்குங்கிறத, இந்த ரெண்டு ரசத்தை தவிர வேற என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? அப்படி நிறைஞ்சிருக்கிற இந்த ராகத்துல கர்ப்பபுரி வாசருடைய கீர்த்தனை ரொம்ப அழகா இருக்கு. ராமர் பேர்ல குருலேகமும் பஞ்சமத்துல ஆரம்பிக்கிறது, இந்த கீர்த்தனமும் பஞ்சமத்துல ஆரம்பிக்கிறது. அப்ப அதுல இருந்து ரகசியம் புரிஞ்சுக்கணும் அங்க இருக்கு. அங்க அப்படி ஆரம்பிச்சாதான் அந்த ராகம் அழகா போறது. புரோவசமய மீதே ரமய புரோவசமய ஆ
सके வாசிக்கிறேன் பேர் வீணையிலேருந்து சகல கமகம்